அதிபத்து நாயனார். மன்னி நீடிய செங்கதிரவன் வழிமரபின் துன்மையாம் முதற் சோழ தந்திருக்கும் குலத்துரிமை பொன்னினாடெனும் கற்பக பூங்கொடிமலர் போல் நன்மை சான்றது நாகப்பட்டின திருநகரம். சோழ நாட்டில் கடற்கரையில் உள்ள நகரம் நாகப்பட்டினம். எப்படி இருக்கா, யானைகள், குதிரைகள், மணி ஆடைகள், இப்படி எத்தனையோ பல பொருட்கள் மரக்கலங்களில் இங்கே வரும். அங்கே கடலுக்கு பக்கத்தில் வலை வீசி மீன் பிடிக்கக்கூடிய, ரசித்து ரசித்து அந்த தொழிலை செய்யக்கூடிய பரதவர்கள் பக்தியோட வாழ. அன்னடந்திருநகர் மருங்கலை கடல் விளும்பில் பன்னெடும் திரை நுரை தமிழ் பாங்கரிஞாங்கரும் மண் தொன்மையின் வலை வளத்து உணவினில் மலிந்த மலிந்த தன்மை மலிந்த தன்மை வாழ்குடி மிடைந்தது தடனுளை பாடி. அவர்கள்லாம் வலை வீசி மீன் பிடித்து அவற்றை விற்று வாழக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட மீனவர் குலத்தில் அவதரித்தவர் அதிபத்த நாயனார். சிவபெருமானின் அராப்பற்று கொண்டவர், அற்புதமான திருத்தொண்டர், பரதவர்களுடைய தலைவராக இருக்கார். மீனவர்கள் வாரி எடுத்து வரக்கூடிய மீன்களில் ஒரு நல்ல மீனை நடனமாடக்கூடிய சிவபெருமானுக்கு அப்படின்னு எடுப்பார், எடுத்துக்க மாட்டார், கடலில் விட்டுருவார். இப்படி ஒரு ஒரு நாளும் அதை இடைவிடாமல் பண்ணுறார். ஆங்கவன்பர்தாம் நுழையர்த்தம் தலைவராய் அவர்கள் ஏங்கு தெண்டிரை கடலிடை பல பட இயக்கி பாங்கு சூழ்வலை வளைத்து மீன் படுத்து முன்குவிக்கும் வாங்கு பல்குவை உலப்பில உடையராய் உயர்வார். ஒரு நாளில் ஒரு மீன்தான் கிடச்சதுனாலும் அதை கடலில் சிவபெருமானுக்காகவே விடுவார். பல நாட்கள் ஒரு மீனே கிடச்சிது, அசரவே இல்லை, அதையும் கடலில் விட்டார். வறுமையால் அவருடைய குடும்பத்தாருக்கு உணவே கிடைக்கல, அவரும் உணவே இல்லாமல் வாடுறார். அப்போ கூட விடலையே, அந்த திருத்தொண்டம் ஆறாமல் செய்கிறார். ஒரு நாள் தூய வண்ணமுடைய அற்புதமான ஒரு மீன் கிடச்சிது. எப்படி இருக்கும் அந்த மீன், தங்கமே மீனாக இருக்கு. பொன்னிறமான நவமணிகளாலேயும் அந்த மீன் உறுப்புகள்லாம் நவரத்னத்தாலேயே இழைச்சது போல அற்புதமாக இருக்கு. இதை பார்த்தாலே இது விலை மதிக்க முடியாத மீன் புரிஞ்சுது. வலையில் பிடிபட இதை மீனவர்கள்லாம் சொல்ல அதிபதர் சொன்னார், இது எனக்கு இல்லை, என்னை ஆளக்கூடிய சிவபெருமானுக்கு தான் அப்படின்னு என்று மற்றுள்ளோர் இயம்பவும் ஏறு சீர்தொண்டர் புன் திரட்சுடர் நவமணி பொலிந்த மீன் உறுப்பால் ஒன்றும் மற்றது என்னை ஆளுடையவர்காகும் சென்று பொற்கழல் சேர்கென திரையொடும் திரித்தார் அகில உலகமும் பொருள் முதற்றாம் அப்படின்னு இந்த பொன்னாசையை விட்டாரே. எல்லாரும் பொண்ணுக்காக ஓடுறோம் தங்கத்துக்கான, தங்கமே வேண்டாம்பா அப்படின்னு விட்டார். ஒப்பற்ற மெய்த்துண்டராக நிற்க சிவபெருமான் இவருக்கு திருவருள் பொழிய வேணும்னு தீர்மானம் பண்ணார். இறைவனுக்கு எப்போ விட்டாரோ, பண கஷ்டப்பட்ட போது கூட தங்கம் வேண்டான்னு இருந்தாரே, திருத்தொண்ட மாறாமல் செய்தாரேன்னு இறைவன் அவருக்கு முன்னாடியே வானத்தில் ரிஷப வாகனத்தின் மேலே காட்சி கொடுக்கிறார். இகலில் மெய்த்திருத்துண்டர் முன் இறைவர் தாம் விடைமேல் முகில் விசும்பிடை அணைந்தனர் முழிந்தனர் முகை பொழிந்தனர் முகை பூ. தேவர்கள்லாம் மலர் மாறி பொழிந்தார்கள். அஞ்சு வகை தேவ வாத்தியங்கள்லாம் ஒலிக்க சிவபெருமானுடைய அடியவர்களில் ஒருவரானார். தன்னுடைய தொழிலுக்குரிய அறத்திலேன்னு மாறலை, ஆனால் அந்த அறத்திலும் ஒரு உயரிய திருத்தொண்டை விடாமல் செய்த இவருக்கு சிவபெருமான் திருவருள் பொழிந்ததில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும். இவர் சிவபெருமானுடைய கழலை ஆவணி ஆயில்யத்தில் சிவபெருமானுடைய திருக்கழலை அடைய அதிபத்த நாயனாருடைய அழகிய திருவடிகளை பணிவோம்.